இது வந்து எக்ஸசைஸ் 4.6ல க்வெஸ்சன் நம்பர் 4. த சொல்யூஷன் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் பிஒய். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே ஒய் வந்தா இங்கே ஒய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாரு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அதனுடைய சொல்யூஷன் என்ன? ஒய் இன்ட்டு இன் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் க்யூ இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். இந்த டிஎக்ஸை கவனமாக பார்க்கணும். தென் இங்கே ஆப்ஷன் சி வந்து இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர். இது நிறைய டைம் நம்ம எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். நான் 15th க்வெஸ்சன் கொஞ்சம் பெரிய க்வெஸ்சனு. த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம்டு பை எலிமினேட்டிங். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணணும்னா ஒரு டைம் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், அனதர் டைம் டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் இன் ஷார்ட்டாக நம்ம வந்து இதை ஒய் ஒன் வச்சுக்கிறோம், இதை வந்து நம்ம ஒய் டூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நவ கமிங் டு த ப்ராப்ளம், இங்கே என்ன இருக்குது? ஒய் ஈக்குவல் டு, பெரிய க்வெஸ்சன் இது, இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் தென் ஏ காஸ். இதெல்லாமே எக்ஸாமில் நீ ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக டைம் பத்தாது. அதனால் இந்த ஆன்சரெல்லாம் நீ வந்து ஜஸ்ட் யூ ரீட்டைன் இன் த மைண்ட். தட் இஸ் சிரமம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுத வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒய் ஒன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஒய் ஒன் ஈக்குவல் டு, இது வந்து யூவி மெத்தடு, இது யூ, இது கம்ப்ளீட்டாக வி அப்படின்னு சொல்லி வச்சுக்க. ஸோ யூவி டேஸ் ப்ளஸ் வியு டேஸ். ஸோ இதை அப்படியே எழுதிக்க, எழுதிட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஏ இன்ட்டு காஸ் எக்ஸ்க்கு என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். தென் பி இன்ட்டு சைன் எக்ஸுக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதிட்டோம்? யூ வி டேஸ் போட்டோம், தென் ப்ளஸ் வி யு டேஸ். இதை அப்படியே எழுதிக்கிறது, ஏ காஸ் எக்ஸ் தென் பி சைன் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு தென் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ. ஏன்னா இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிக்க, வி பவர் இது இது இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஒய் இல்லையா? இங்கே ஒரு மைனஸ் டூ இருக்குது. அப்போ இதை அப்படியே எழுதிக்க, இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் தென் மைனஸ் ஏ சைன் எக்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். தென் பி காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸையும் இதையும் சேர்ந்துட்டு நான் மைனஸ் டூ ஒய்னு எழுதியிருக்கிறேன். பிகாஸ் மைனஸ் டூ எழுதிட்டோம், இது கம்ப்ளீட்டாக பர இந்த இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். இதையும் பார்த்துட்டுனா திஸ் இஸ் நத்திங் பட் த கொஸ்டின் இட் செல்ஃப் இல்லையா? ஸோ இங்கே டூ ஒய்னு எழுதிட்டேன். இப்போ இங்கே பிகினிங்கு இங்கே ஒய் ஒன்னு பிகின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த டூ ஒய்யை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு, ரைட் இட் கேர்ஃபுல்லி, எனக்கு தான் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் தான் அடிக்கடி மிஸ்டேக் பண்ணுவேன் இல்லையா. ஸோ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ், கொஞ்சம் டவுனாகவே எழுதிக்கிறேன், இடம் இல்லை, இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் தென் மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ். மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ், இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் சரிவாக வந்துடுச்சு. இப்போ இதை திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது திரும்ப ஆன்சர் வருமானு தெரியல, பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அகெயின். அப்போ இந்த ஒய் ஒன் என்ன ஆயிரும்? ஒய் டூன்னு மாறிடுமா? ஏன்னா டிஒய் பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட், பிகினிங்கே டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம ஒய் டூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். தென் ப்ளஸ் டூ ஒய்னுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒய் ஒன் ஈக்குவல் டு, திரும்ப யூவி மெத்தட், இது யூ இது வி இல்லையா? ஸோ இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் அப்படியே எழுதிக்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ஏ சைன் எக்ஸுக்கு என்ன வரும்? காஸ் எக்ஸ். தென் பி காஸ் எக்ஸுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா? இப்போ நான் இந்த இடத்த இதை அடிச்சுட்டேன், இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். தென் ப்ளஸ் இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் ஏ சைன் எக்ஸ் தென் பி காஸ் எக்ஸ் ரைட் ஆஸ் இட் இஸ் தென் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். கவனமாக இந்த மைனஸ் டூவை வந்து போடணும். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த இது வந்து அப்படியே வச்சுக்க, தென் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ். இந்த மைனஸை காமனாக எடுத்துரு. ஸோ மைனஸை காமனாக எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மைனஸ் வச்சுக்க, இங்கே ஈக்குவல் டு இருக்குது.
then இங்க என்ன எழுதிக்கலாம் a cos x then b sin x then இங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா மைனஸ் 2 e பவர் மைனஸ் 2x then இது எப்படி எழுதலாம் இங்க ஒரு மைனஸ் இருக்கா மைனஸ் a ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னா b cos x சரி பார்க்கலாம் ஆன்சர் வருமானு தெரியல இங்க மைனஸ் இந்த இப்போ லைட்டாக அண்டர்லைன் பண்ணுறத பாரு திஸ் இஸ் நத்திங் பட் y ஐ திங்க் இங்கே y என்ன e பவர் மைனஸ் 2x a cos x plus b sin x இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்க இந்த ஒய்யும் அப்படியே போட்டுக்க இங்கே மைனஸ் 2 போட்டுக்க இப்போ நம்ம இதை பற்றி மறந்துட்டோம் இது அந்த சைடு இருக்குது இதை தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ நான் இதை லேசாக இங்கே அண்டர்லைன் பண்ணுறதை பாரு e பவர் மைனஸ் 2x மைனஸ் a sin x b cos x இதில் இருக்கு பாரு e பவர் மைனஸ் 2x மைனஸ் a sin x b cos x இதை நான் லைட்டாக இப்படி ரவுண்ட் பண்ணுறேன் இந்த ரவுண்ட் பண்ணுறது வந்து எதோட ஆன்சருக்கு ஈக்குவல் ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய்ன்னு இருக்கா அப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் போட்டு ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய்ன்னு எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா ஆன்சர் வருமா மைனஸ் டூ ஒய் ஒன் மைனஸ் ஃபோர் ஒய் இல்லையா நம்ம பிகினிங்கில் இங்கே என்ன எழுதியிருக்கிறோம் ஒய் டூ ப்ளஸ் டூ ஒய் ஒன் இதை வந்து அப்படியே வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து இங்கே எழுதிடலாம் ஒய் டூ ப்ளஸ் டூ ஒய் ஒன் ஸோ தட் இங்கே ஒய் டூ ப்ளஸ் டூ ஒய் ஒன் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் டூ ஒய் ஒன் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வா ஸோ ஒய் டூ ப்ளஸ் டூ ஒய் ஒன் ப்ளஸ் டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஒய் டூ ப்ளஸ் ஃபோர் ஒய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ க்வெஸ்சன் நம்பர் ஃபிஃப்டீனா ஒய் டூ ப்ளஸ் ஆஹா தேங்க் காட் ஸோ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் ஏதோ கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஒய் டூ ப்ளஸ் ஃபோர் ஒய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒய் நீங்கள் ஒய்யே எழுதாமல் விட்டுட்டணும் நான் ஆஸ்ட் ஒன்ல இந்த ஒய் எழுதாமல் விட்டுட்டேன் ஸோ ஐ திங்க் த லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன் ஒய் டூ ப்ளஸ் ஃபோர் ஒய் ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப பெரிய கொஸ்டின் ஸோ ஒய்னு பிகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எஸ் அப்போ நம்ம யூவி மெத்தட் எடுத்துட்டோம் யூவி மெத்தட் எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் அங்கங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் இந்த மைனஸை இந்த சைடு கொண்டு வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எகெயின் வி ஆர் டூயிங் யூவி மெத்தட் அப்புறம் அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம இந்த அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணுற இடத்துல கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியர் த லாஸ்ட் ஒன் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும்